வியா நாலேஜ் டுஜ சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நாம் இந்த வீடியோவில் ரொயாலோ ஆப் என்றால் என்ன, ரொயாலோ ஆப்பில் என்னென்ன மாதிரியான பிளான்கள் உள்ளது, இதில் எப்படி பணம் சம்பாதிப்பது என்பதை பற்றியெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற லேட்டஸ்ட் வீடியோஸ்க்கான அப்டேட் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ரொயாலோ ஆப் என்பது ஆட்ஸ் பார்ப்பதன் மூலம் பணம் சம்பாதிப்பதற்கான ஒரு ஆப். இதில் நீங்களாகவே ஐடி கிரியேட் பண்ண முடியாது, ஆல்ரெடி ஐடி கிரியேட் பண்ணவர்களால் மட்டுமே உங்களுக்கு ஐடி கிரியேட் செய்து தர முடியும். இதில் ஒரு நாளைக்கு 10 ரூபாய் முதல் 6000 வரை சம்பாதிக்க முடியும். இதில் நீங்கள் எந்த பிளான் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த பிளான் மூலமாகத்தான் ஏர்ன் பண்ண முடியும். அதற்கு மேலேயும் சம்பாதிக்க வேண்டுமென்றால் ஆட்களை ரெஃபர் பண்ணுவதன் மூலம் நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். இதில் நீங்கள் எந்த பிளானில் வேண்டுமானாலும் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ண முடியும். இதில் 500 ரூபீஸ் பிளான், 1950 பிளான் மற்றும் 5990 பிளான் இருக்குது. இதில் பேசிக் பிளான் 500 ரூபீஸ் செலக்ட் பண்ணுகிறீர்கள் என்றால் டெய்லியும் நீங்கள் 10 ரூபீஸ் ஏர்ன் பண்ண முடியும். அதுவே 1950 ரூபீஸ் பிளான் சூஸ் பண்ணுகிறீர்கள் என்றால் டெய்லி 50 ரூபீஸ் ஏர்ன் பண்ணிக்க முடியும். அதுவே நீங்கள் 5990 ரூபீஸ் பிளான் சூஸ் பண்ணுகிறீர்கள் என்றால் டெய்லி 100 ரூபீஸ் ஏர்ன் பண்ண முடியும். மேலும் உங்களுக்கு கீழ் ஆட்களை ரெஃபர் பண்ணுவதன் மூலம் பேசிக் பிளான் 500 ரூபீஸ் பொறுத்தவரை, மேலும் உங்களுக்கு கீழ் ஆட்களை ரெஃபர் பண்ணுவதன் மூலம் பேசிக் பிளானை பொறுத்தவரை மேக்ஸிமம் 100 ரூபீஸ் வரை நீங்கள் ஏர்ன் பண்ணிக்க முடியும். அதாவது நீங்கள் உங்களுக்கு கீழே ஒருவரை ஜாயின் பண்ணும்போது 2 ரூபாய் கிடைக்கும். அதுவே 1950 ஸ்மார்ட் பிளான் மூலம் ரெஃபர் பண்ணும்போது மேக்ஸிமம் 2000 வரை ஏர்ன் பண்ணிக்க முடியும். அதாவது நீங்கள் உங்களுக்கு கீழே ஒருவரை ஜாயின் பண்ணும்போது 10 ரூபீஸ் கிடைக்கும். அதுவே நீங்கள் 5990 எலைட் பிளான் மூலம் ஆட்களை ரெஃபர் பண்ணும்போது மேக்ஸிமம் 6000 வரை ஏர்ன் பண்ணிக்க முடியும். இதிலையும் உங்களுக்கு கீழ் ஆட்களை சேர்க்கும்போது எந்த பிளானில் வேண்டுமானாலும் சேர்க்கலாம், அந்த பிளானுக்குண்டான ரெஃபர் அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் 500 ரூபீஸ் பிளானில் ஜாயின் பண்ணும்போது எப்போது 300 ரூபீஸ் ரீச் பண்ணுகிறீர்களோ அப்போது தான் வித்ட்ரா பண்ண முடியும். மற்ற பிளான்களிலும் அதே போன்று 300 ரூபீஸ் நீங்கள் ஏர்ன் பண்ணிட்ட பிறகு வித்ட்ரா பண்ணிக்க முடியும். ஒருவர் 2000 ரூபீஸ் பிளானில் இருந்து 6000 ரூபீஸ் பிளானுக்கு ஒருவரை சேர்த்து விட்டால் 6000 ரூபாய் பிளானுக்கான ரெஃபர் அமௌண்ட் 20 ரூபீஸ் கிடைக்கும். ஸோ அந்தந்த பிளானுக்கான அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்கும். சப்போஸ் நீங்கள் ஐஃபோன் யூஸ் பண்ணுகிறீர்கள் என்றால் நீங்கள் வெப்சைட் மூலமாக இந்த ஆப்பை பயன்படுத்தலாம். ஆண்ட்ராய்ட் ஃபோன் பயன்படுத்துபவர்கள் பிளே ஸ்டோரில் இந்த ஆப் அவைலபிளாக இருக்குது, இதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் டெய்லியும் இவ்வளவு தான் ஏர்ன் பண்ண முடியும் எனும் லிமிட் உள்ளது. ஸோ ஒவ்வொரு நாளுக்குமான ஏர்னிங்ஸ் மட்டும்தான் நீங்கள் பெற முடியும், அதற்கு மேல் நீங்கள் ரெஃபர் பண்ணுவதன் மூலம் மட்டுமே பெற முடியும். இதற்கு வேலிடிட்டி உண்டான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. லைஃப் டைம் ஃபுல்லாக நீங்கள் இந்த ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டை பயன்படுத்தி ஏர்ன் பண்ணிக்க முடியும். உங்களுக்கான ஐடி கிரியேட் பண்ணிட்ட பிறகு இந்த பேஜில் உள்ள எக்ஸ்ப்ளோருங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் கேட்கும், அதை கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. நீங்கள் சைன்இன் பண்ணிட்ட பிறகு முதலில் உங்களுக்கு ஒரு யூடியூப் வீடியோ ஷோ ஆகும், அந்த வீடியோவை நீங்கள் பார்த்த பிறகு ஒரு கேப்சா கோட் ஷோ ஆகும். இதில் இது போன்ற க்வெஸ்சன் கேட்டிருப்பாங்க, அதற்கான ஆன்சரை நீங்கள் இந்த பாக்ஸ்குள்ளே என்டர் பண்ணிட்ட பிறகு கண்டினியூங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா வியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே போன்று அடுத்த பிக்சருக்கு கீழே உள்ள வியூங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து பிக்சருக்கு கீழே உள்ள வியூங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணும்போது டுடே லிமிட் ஓவர் என்னும் ஆப்ஷன் ஷோ ஆகும், அதை ஓகே கொடுத்த பிறகு உங்களுக்கான ஏர்னிங்ஸ் அமௌண்ட் ஆட் ஆகிடும். இதே போன்று டெய்லியும் நீங்கள் 100 ரூபீஸ் 6000 பிளான் மூலமாக லைஃப் டைம் ஃபுல்லாக ஏர்ன் பண்ண முடியும். நீங்கள் ஏர்ன் பண்ணுற அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ண இந்த இடத்துல உள்ள 3 லைன்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் ஷோ ஆகும். இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா சேலரி அமௌண்ட் ரிக்வஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் உங்களுக்கான சேலரி அமௌண்ட்டை எடுக்க முதல்ல செல்ஃப் வெரிஃபிகேஷன் ஃபார்மை ஃபில்லப் பண்ண வேண்டும், அதாவது உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸையும் உங்களுடைய பேன் கார்டையும் அப்லோட் பண்ண வேண்டும்.
இதில் இம்பார்ட்டண்டான விஷயம் என்னவென்றால், நீங்கள் இந்த இடத்துல கொடுக்குற நேமும் நீங்கள் ரோயோலா ஆப் கிரியேட் பண்ண கொடுத்த நேமும் ஒரே மாதிரியாக இருந்தால் மட்டுமே உங்களால் சேலரி அமௌண்ட்டை எடுக்க முடியும். சப்போஸ் உங்களுடைய ப்ரொஃபைல் நேம் பேங்க் புக்கில் உள்ளது போன்று இல்லை என்றால், முதலில் உங்களுடைய ப்ரொஃபைல் நேமை சேஞ்ச் பண்ணிவிட்டு அதன் பிறகு இந்த செல்ஃப் வெரிஃபிகேஷன் ஃபார்மை ஃபில்லப் பண்ணுங்கள். அடுத்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பரை இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்களுடைய ஐஎஃப்எஸ்சி கோடை என்டர் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்களுடைய பிரான்ச் நேமை டைப் பண்ணிக்கோங்க, அதாவது பிரான்ச் இருக்கும் ஏரியா நேமை என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய பேன் கார்டு நம்பரை இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய பேன் கார்டை ஃபோட்டோ எடுத்து இந்த இடத்துல உள்ள சூஸ் ஃபைலுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய இமெயில் ஐடியை இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய மொபைல் நம்பரை இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்து சப்மிட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதன் பிறகு நீங்கள் எப்போ வேண்டுமானாலும் உங்களுடைய அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணிக்க முடியும். உங்களுடைய ப்ரொஃபைல் நேமை சேஞ்ச் பண்ண இந்த இடத்துல உள்ள லோகோவை கிளிக் பண்ணிவிட்டு மை ப்ரொஃபைலுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் இந்த இடத்துல உங்களுடைய நேமை சரியாக டைப் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணி சப்மிட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய நேம் சேஞ்ச் ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.